வணக்கம் அன்புநேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 27/2/2022. இன்றைக்கு மேல்நோக்கு நாள் பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை, சிறீ பிறவ வருடம் மாசி மாதம் 15ஆம் தேதி. என தினத்திரை பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திரை மனநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஏகாதசி, வைஷ்ணவ ஏகாதசி. இன்றைக்கு பூரண நட்சத்திரம். இன்றைக்கு ராமேஸ்வரம் சுவாமி தங்க கடையத்திலும் அம்பாள் முத்தங்கி சேவை, கோயம்புத்தூர் ஸ்ரீ கோணையம்மன் காமதீர வாகனத்தில் திருவீதி உலா. நல்ல நேரம் காலை 7:38 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 வரை. சந்திராஷ்டமியாக இருக்கலாம் மிருச நட்சத்திரர்களுக்கு. ராசி பலம் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, மன நிறைவு கூடும், சந்தோஷம் கூடும், புதிய செய்திகள் வந்து கொண்டிருக்கும், தகவல்கள் தனவர கூட்டும், போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். இருந்தாலும் பயணங்களில் பரிசுபத்திரம் வெளிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான ரிஷப ராசினிகளே, ஆர்வம் கூடும், கலை ஆர்வம், தொழிலாரம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. போட்டி போறாமல் இருக்கத்தான் செய்யும் அனுசரித்து சிலங்கள் விட்டு கொடுத்து சிலங்கள் விழிப்போடு செயல்பட்டால் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். ஆண்பான மிதன ராசினிகளே, முயற்சிகள் சாத்தியமாகும். ஒரு சிலருக்கு வேண்டுமானால் காலையில் கவலை, மாலை முயற்சி மாறி மறமையெல்லாம் மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். கலைத்துறையின் புதிய வாய்ப்புகளை பெறலாம். ஆண்பான கடக ராசினிகளே, பாசம் கூடும், நேசம் கூடும், அன்புக்குரிய சந்திப்புகளை காத்திருக்கிறது. பிரிந்தவர்கள் பிரியத்தோர் ஒன்று சேரலாம். சிறுதானியம் நவத்தானியம் வரிசை வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். ஆண்பான சிம்ம ராசினிகளே, மன அமைதி ஏற்படும், தகவல்கள் தனவர் கொட்டும், பிரிந்தவர்கள் பிரியத்தோர் ஒன்று சேரலாம். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் வழியிலே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிற திற காத்திருக்கிறது. ஆண்பான கன்னி ராசினிகளே, வெற்றி வாய்ப்புகள் குவித்து கொண்டிருக்கலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் வழியிலே விழிப்போடு செல்லவிட வேண்டும். கோபப்பட வேண்டாம், வேகப்பட வேண்டாம். தகவல்கள் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம், விழிப்போடு செல்லப்பட வேண்டும். ஆண்பான துளராசினிகளே, நன்மைகள் பலப்படும், புலப்படும், காரை வெட்டி கைகூடும். காதல் வாய்ப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். சிறுதானியம் நவத்தானியம் விரசின வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். ஏற்றுமை இருக்கும், சிறப்பு லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளை, சிந்தனை வளம் கூடும், சிந்தனை சிரிப்புகளாக மாற காத்திருக்கிறீர்கள். கத்தை கவிதை கற்று எழுதுவோர் நல்ல மாற்றங்களை பெறலாம், முன்னேற்றங்களை பெறலாம். விருந்து விழா என்று சென்றவர்கள் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமைய காத்திருக்கிறது. ஆண்பான தனுசு ராசினிகளை, செலவுகள் கூடத்தான் செய்யும், வரவுகளை கூட்ட பாருங்கள். அலைச்சல் கூடினாலும் ஆதாயம் ஒரு சிறு கூட காத்திருக்கிறது. பொறுமை அவசியம், வேகப்பட வேண்டாம், கோவப்பட வேண்டாம். பெரியோர் வார்த்தைகளுக்கும் பெற்றோர் வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கவும். தந்தையார் வழியே ஒரு சிறுக்கு மனக்கசல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளவும். அன்பான மகர ராசினிகளே, மன அமைதி கூடும், வரமுனைப்புகள் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக விழாக்கள் சென்று வருவீர்கள், ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டிருக்கும். திருப்பண வேலைகளை சிறப்பாட்சியை காத்திருக்கிறீர்கள். சிறுதானியம் நவதான வியாபாரிகள் விழிப்போடு செல்லப்பட வேண்டும். தங்க வழி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கும்பராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும், செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள், வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள், வீண் விரயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள், சுபவிரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். வரன்கள் வரமாமையை காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். ஆண்பான மீன ராசினிகளே, சாதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும், சோதனைகள் மாற காத்திருக்கிறது. வீண் பழிகள் வராமல் பார்த்துக்கொள்ளவும். சகோதர சூழ்நிலைகளில் ஒரு சிறு மனக்கசப்பில் ஏற்படலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக, விருப்பங்கள் நிறைவேறும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பானியர்கள் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடசனி கேட்டிங்கன்னா, பொதுவாக வெள்ளிக்கிழமை வீடு அலசக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்க வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.